ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிபிஎஸ் ஃபேமிலி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காய் செடி அறுவடை தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து காய் விதையெல்லாம் உண்ணதெல்லாம் நான் போட்டிருப்பேங்க. அதை பார்க்காதவங்க பாருங்கள். எல்லா செடியுமே வந்து நல்லா வந்துருச்சுங்க. ஊன எல்லா செடியுமே, முசிறி அவரைக்காய் மட்டும்தான் வரலீங்க, மற்ற எல்லா செடியுமே நல்லா வந்துருச்சுங்க. வெங்காயத்தை மட்டும் மயில் மட்டும் கொஞ்சம் கூட விடுறீங்க. ஒரு 10 பாரில் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாமே அந்த ஓரத்தில் இருக்கிற எல்லா வெங்காயத்தையுமே கொத்திருச்சுங்க. வெங்காயம் மயில் கொத்துனது போக எங்களுக்கு ஒரு 7-8 கிலோ தாங்க மிச்சமாக இருக்கும். மற்ற காய் வந்து மயில் கொத்துலிங்க. சுரக்காய், பீக்கிங்காய், புடலங்காய், கத்திரிக்காய், வெண்டைங்காய் இதெல்லாம் வந்து பெருசாக கொத்துலிங்க. அவரைக்காயும் முசிறி அவரைக்காய் அந்த கொடி அவரை இதெல்லாம் மட்டும் காய்க்கு வரல, நாட்டு வெண்டை காய்க்கு வரல, மற்றது எல்லாமே வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இடையில இடையில வந்து பில்லெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு, அதை வந்து பிடுங்கி விட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா காய்ச்செடிக்கு வந்து பெருசாக நாங்கள் மருந்துலாம் எதுவும் அடிக்கலிங்க. டிஏபி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேங்க. அப்புறம் வந்து வேப்ப முன்னாக்கு போட்டேங்க. ஃபஸ்ட் டைம் மட்டும் டிஏபி போட்டோம், அப்புறம் வந்து 2 வாரத்துக்கு ஒருக்கா வந்து வேப்ப முன்னாக்கு போட்டோம். வேப்ப முன்னாக்கு போட்டிங்க அப்படின்னா கத்திரி செடி வெண்டை செடியெல்லாம் வந்து அந்த பூச்சி பிடிக்காமல் இருக்குங்க. சுரக்காய் வந்து ரொம்ப நிறைய காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 10 காய் 5 காய் இப்படி தாங்க காய்க்குது. நிறைய காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. வெண்டை ஆஃபீஸ் வெண்டை வந்து நல்லா காய் காய்க்குதுங்க. ஆனால் நாட்டு வெண்டை மட்டும் பூ மட்டும் பூக்குதுங்க. பீக்கங்காயும் அதே மாதிரி தான் நல்லா காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கீரையெல்லாம் நல்லா வந்துருச்சு. நான் எந்த பெருசாக வேறு கீரை போடலிங்க. இந்த பசலைக்கீரையும் புளிச்சக்கீரை இதுதான் போட்டிருந்தேங்க. எல்லாமே நல்லா வந்துருச்சு. மற்ற கீரையெல்லாம் மஞ்சக்காட்டுக்குள்ளே போட்டதுனால இங்கே வந்து தனியாக அதிகமாக எதுவும் போடலிங்க. வெண்டைங்காய், பச்சை வெண்டைங்காய், புடலங்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மருந்தெல்லாம் எதுவும் அடிக்கலிங்க, ஆனாலும் வந்து நல்லா காய்க்குதுங்க. இந்த பார்த்திங்கனாலே தெரியும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பொரிச்ச காய் தாங்க. கத்திரிக்காய் வந்து இந்த பிஞ்சிலேயே அறுத்துருவாங்க. இப்படி தான் இருக்குது எல்லாமே. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த பாருங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே, நல்லா வந்து எல்லா செடியெல்லாம் நல்லா படர்ந்துருக்குங்க. மருந்தடிக்காத வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. கத்திரிச்செடிக்கு வந்து வேப்ப முன்னாக்கு போட்டுருங்க, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பூச்சி பிடிக்காமல் அந்த காயெல்லாம் வந்து சொத்தை இல்லாமல் நல்லா இருக்குங்க. காய் செடிக்கு இது பண்ணுறத விட பில்லு தாங்க பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. வெண்டஞ்செடி, கத்திரி செடியெல்லாம் இந்த மாதிரி மரப்பு கட்டி விட்டுவிட்டோம். மற்றதெல்லாம் வந்து வாய்க்காலில் ஊனிட்டோம். வாய்க்காலுக்கு மட்டும் தண்ணி விடுற மாதிரி எல்லாமே ஃபுல்லாக விட்டுருந்தோம்னா மருந்தடிக்க முடியாது, பில்லு நிறையா வந்துடும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஊனிவிட்டேங்க. இந்த வாய்க்காலில் மட்டும் செடி ஊனிவிட்டு சைடில் வந்து ஓரத்தில் வந்து படர விட்டேங்க. எல்லாமே நல்லா பிஞ்சு விட்டுருக்குதுங்க. பார்த்தாலே தெரியுங்க உங்களுக்கும். பாருங்கள், அவ்வளோதாங்க எங்களோட காய்ச்செடி நல்லா காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சுண்டைக்காய் வந்து ஒரு செடி மட்டும் இருக்குதுங்க, அதில் வந்து இவ்வளோ காய் இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து கொஞ்சமாக இடம் இருந்தால் மருந்தடிக்காத காய் வந்து போட்டு அறுவடை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனிதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜிபிஎஸ் ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.